பட் நேரடியாக செலவு வச்சிருக்கலாம். இந்த நேரடியாக செலவு வச்சிங்கன்னா சீமான் சொன்னது தான் நடக்கும். நேரடியாக செலவு வச்சிங்கன்னா உடைக்கப்படும். வந்துட்டானுங்க பாத்தீங்களா என் மாமனுங்க, நீ வை நான் உடப்பேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? நேற்று அவர் நடந்துகிட்ட விதம் கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? 100% சரி நினைக்கிறேன். மீதி செலவை உடப்பேன் தான் சொல்லணும். கரெக்ட் தான் பேசணும். ஏ உல ஒன்னே அண்ணன் சொல்றதுக்கு ஒருத்தன் சிக்கி இருக்காண்டா. அவன் எல்லாம் எப்படின்னு கேட்டா பவுஸ் வாங்குறவன். அதாவது என்ன நினைக்கிறான், தன்னை ஒரு பெரிய அதிமேதாவி மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் மேட்ருக்கு வர்றேன். பட்டை செலவு வைக்கும் போது நீங்க எதிர்த்தீங்கன்னா பேன செலவு வைக்கும் போது எதிர்ப்பு வரதான் செய்யும். நிறுத்துங்க. ஒரு எனக்கும் பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவாரை எடு. நேற்றுனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரே என்ன சொன்னாரு, அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் நியாயமா தான் நடந்துகிட்டாங்க, கீழே இருக்க கார்டர்ஸ் மட்டும் தான் அப்படி கட்டினாங்க. மேபி அவங்களுடைய எமோஷன்ஸ் அவங்க வந்து காமிச்சிருக்கலாம் இல்லையா? சீமான எமோஷன் காமிச்சாரு என்ன தெரியுது. சீமானும் சவுக்கு சங்கர் அவர்களும் ஒரே இடத்துல நின்று திமுக எதிர்ப்புக்கு வந்துட்டு குரல் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்க டீம் அப் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏன் எஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? குடுத்தனா அங்க போய் என்ன நடக்குது பாரு, இவங்களை மேய்க்கிறதே எனக்கு வேலையா போச்சு. எந்த சேட்டையும் செய்ய முடியாது ராஜா. என்னை மாதிரி ஒரு காட்டாண்ட சிக்கிச்சு நாடுனா கப்பு சுப்புன்னு எல்லாம் செட்டில் ஆயிரும். வணக்கம், இது யூடியூப் மற்றும் தமிழ் கேள்வி. அதெல்லாம் கிடையாது. கலைஞருக்கு கட்டளை தான் பேனா நினைச்சுனா அமைத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல இருந்து நான் உரையாட தயாரில் விரும்பலை, அதை விட்டுருங்க. ஆனால் கலைஞருக்கு ஒரு பேனா நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் அப்படின்ன உடனே இங்கே எதிர்குரல் வருதுல்ல, அந்த எதிர்குரலில் இருக்கக்கூடிய வன்மம் அது ரொம்ப ஆபத்தானது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால நாங்கள் கடலுக்குள்ள பேனா வைப்பதை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம். கடுமையான போராட்டங்களை செய்வோம், அதன் தடுத்து நிறுத்துற வரை போராடுவேன். இவங்க கடல் அமைக்க கூடாதுன்னு மட்டும் சொல்லல, டக்குன்னு அடுத்து எங்க போனாங்க பாத்தீங்களா, உங்க காசுல வைங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னது? வன்மம். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றதா தெரியுதுரா இதுல இருந்து? எப்படா தெரியுற நீங்க? ஏன் உங்க காசுல வைங்க அப்படின்னா, பையா காமராஜருக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம், மணிமண்டபம் கட்டிருக்கோம். காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வரல, இரண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. காமராஜருக்கு அதிகமான சிலைகள் வைத்தது திமுக அரசு. காமராஜருக்கு கடற்கரையில் மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்குது. எங்க? கன்னியாகுமரி கடற்கரையில். இப்ப கன்னியாகுமரி கடற்கரையில அன்னைக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அன்னைக்கு ஒன்றிய அரசு அனுமதி வாங்க இருந்துச்சு, ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்காங்க. ஏன்னா கடற்கரை பரப்புல எந்த கட்டுமான பணிகளும் செய்வதற்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. அனுமதி கிடையாது. அப்ப அதுக்கு சிறப்பு அனுமதி தான் வாங்கணும். அப்படி சிறப்பு அனுமதி வாங்கித்தான் காமராஜர் என்ன செய்யப்பட்டுச்சு, மணிமண்டபம் கட்டப்பட்டுச்சு. நான் கேக்குறேன், நீங்க காமராஜர் மணிமண்டபத்தை வந்து தொற்றுவீங்களா? சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்து கை. அப்ப காமராஜருக்கு சிலை வைத்தவர் கலைஞர், கக்கனுக்கு சிலை எடுத்தவர் கலைஞர், வள்ளுவனுக்கும் கண்ணகிக்கும் சிலை எடுத்தவர் கலைஞர், அவரோடு அவர் வாழ்ந்த காலத்தில் அரசியல் ரீதியாக அவரோடு கடுமையா முரண்பட்ட மாப்போசிக்கு சிலை எடுத்தவர் கலைஞர், ஜீவானந்தத்திற்கு நினைவிடம் கட்டப்பட்டது திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியில, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சிலை வைத்தவர் கலைஞர், சர்வஜ்ஞர், நீங்க ஒரு பெரும் பட்டியல் போடலாம். அவர்தான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை கொண்டு வந்து சுத்திகரப்பான டேங்க் வச்சு எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணுங்கிற முறை அவர் தான் கொண்டு வந்தார். சமத்துவபுரம் கொண்டு வந்தார், சரியா? சமச்சீர் கல்வி கொண்டு வந்தார், பெண்களுக்கான சொத்துரிமையை கொண்டு வந்தார், அருந்ததிரிகளுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார், இஸ்லாமியர்களுக்கான தனி இட ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார், பெண்களுக்கான 33 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்,
உழவர் சந்தை திட்டத்தை கொண்டு வந்தார். டைட்டல் பார்க்கிங், ஐடி பார்க்கிங் உருவாக்குனால இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஐடி துறையில கூட வச்சுக்கிறது இல்லையா? அதாவது காவல்துறையில முதல்ல பெண்கள் சிப்கோ சிப்கார்டு இதை கொண்டு வந்தனால தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு பெருமளவில் முன்னேறியது. இப்படி அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இருக்குல்ல, ஆசியாவில் மிகப்பெரிய நூலகத்தை கட்டினாரு. இப்படி அவர் கொண்டு வந்த திட்டங்களால தமிழ் சமூகம் பலன் பெற்றிருக்கிறது. ஆமா, தமிழ் சமூகம் பலன் பெற்றிருக்கிறது, மறுக்க முடியுமா? செருப்பால் அடிப்பான், அடக்கி பேசிட்டு அடி செருப்பால நாய வாய அடக்கி பேசுறா. சாமான் பையன சீமான போரிக்கு நாய வர கோபத்துல மகன உன்னை எங்க பார்த்தாலும் செருப்பால் அடிப்பண்டா, வயிற்றுக்கு சோற துன்றியா இல்ல வேற விடா சென்ற பரதேசி பண்டார நாய. ஒரு அரசு, ஒரு ஆட்சியாளர், ஒரு முதலமைச்சர் அவருடைய வாழ்நாளில் அவருடைய காலகட்டத்தில் இவ்வளவு நலத்திட்டங்களை செய்திருக்கிறார், இவ்வளவு எழுதியிருக்கிறாரு தாங்க. அப்ப அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. ஆனாலும் ரொம்பவும் கிறிஸ்தவம் பிடிச்ச அலைறீங்கடா. அந்த ஒரு என்எஸ்கே என்ன செஞ்சாரு, காமராஜர் என்ன செஞ்சாரு, கக்கர் என்ன செஞ்சாரு, மாப்போசி என்ன செஞ்சாருன்னு சொல்றதுக்கு தான் அது. அதே மாதிரி கலைஞர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அரசு இதை செய்யணும், அதுக்குதான் சில. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. இப்போ இந்த பேட்டிக்கு பிறகு இன்னும் என் மீது வன்மத்தை கேட்குவார்கள், ஃபேக் அக்கவுண்ட்ஸ் நிறைய உருவாகும், திட்டி தீப்பாங்க. புறம்போக்கு ஒரு நாளைக்கு வெல்ட்டால உரி உரிமை உரிக்கல. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா காளிமுத்து அவர்களுக்கு நினைவேந்தல் சோறு ஒட்டி ஒட்டப்படுகிறது நாம் தமிழர் கட்சியின் சார்பில். ஐயா காளிமுத்து நாம் தமிழர் கட்சியில இருந்தாரா? இல்ல. தனி ஈழம் பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது அவர் சட்டப்பேரவை தலைவர், அவர் தான் அந்த தீர்மானத்தை என்ன செய்யறாரு, கையெழுத்து போட்டு அதை ப்ரெசென்ட் பண்றாரு. அவருக்கு நீங்க சூரட்டி ஓட்டுறீங்க, உங்க குடும்ப காசுல உங்க கை காசுல ஓட்டுனீங்களா, நாம் தமிழர் கட்சி காசுல ஓட்டுனீங்களா? அது வந்து சொல்றாங்க, அது இப்ப சொல்ல புரியா இல்லையா? இப்ப நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருது, நாம் தமிழர் கட்சி போற்றக்கூடிய சில தலைவர்களுக்கு என்ன செய்வீங்க? சிலைகள் எடுக்கிறது. எதுக்குங்க சிலை எடுக்கிறீங்க? உங்க கட்சி காசுல எடுங்க அப்படி சொல்ல முடியுமா? அப்ப காமராஜருக்கு காங்கிரஸ் ஆட்சியில மட்டும் காங்கிரஸ் கட்சி செலவுல மட்டும்தான் காமராஜருக்கு செலவைக்கணும், அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சி செலவுல மட்டும்தான் செலவைக்கணும், ரைட்டு? வள்ளுவருக்கும் கண்ணிக்கு எந்த கட்சி சார்புல செலவிக்கிறீங்க? அப்ப நீ பைத்தியம் தானே, ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா? குத்துக்கு மதிப்பு இருக்காடா? இருக்க. இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? கலைஞருக்கு வரும்போது வரக்கூடிய அந்த வன்மம் இருக்குல்ல, அறிவாலயத்துல வை. ஏன் எதுக்கு இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க?